फ्रेंड्स वेलकम टू ऑल इन ऑल टिप्स इनको नाम नगक एपी नम्बर गोल्ड रेट वो कणक पड़नों अब पाकपर नया पे नग कड़क नगे आना एपी कणक कणक அதாவது நான் எல்லாம் டோட்டல் போட்டுவாங்க லாஸ்ட்டாக ஒரு அந்த டோட்டலில் வந்து கொஞ்சோண்டு எங்களுக்கு இதை மைனஸ் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி நகக்கடைக்காரங்கிட்ட கேட்பாங்க. ஆனால் அது நமக்கு தேவையில்லை, நாமளே எந்த மாதிரி கணக்கு போட்டு எந்த அளவுக்கு குறைக்கலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ மூலமாக. வாங்க இப்போ எப்படி நகைக்கு வந்து கணக்கு போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம கோல்டோட அதாவது ஒரு கிராம் ரேட்டு நான் எழுதியிருக்கிறேன். ஒரு கிராம் ரேட் வந்து ஒரு குத்து மதிப்பாக 5000 ரூபா எழுதியிருக்கிறேன். நீங்கள் நகை கடையில் போனீங்கன்னா அன்னைக்கு என்ன ரேட்டோ அவங்க எழுதியிருப்பாங்க அதை வச்சுக்கோங்க. அதாவது கோல்டோட வெயிட்டு அதாவது ஒரு கிராமுக்கு நான் எழுதியிருக்கிறேன். ஒரு கிராம் என்பது வந்து 1000 மில்லிகிராம், ஒரு கிராம் வந்து 1000 மில்லிகிராம். நான் வந்து மில்லிகிராம் எழுதியிருக்கேன், 1000 மில்லிகிராம். அதுக்கப்புறம் வேஸ்டேஜ் எழுதியிருக்கேன், அதாவது ஒரு கிராமுக்கு வேஸ்டேஜ். வேஸ்டேஜ் வந்து எப்படின்னா அவங்க எடுக்கிற நகையை பொறுத்து வந்து மாறுபடும். அதாவது 916 ஹால்மார்க் நகை எடுத்தோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு வேஸ்டேஜ் ஆகும், சாதா நகை எடுத்தோம்னா அதுக்கு ஒரு வேஸ்டேஜ் ஆகும். அதே சமயத்தில் வளையல், தோடு, ஆரம் இந்த மாதிரி எடுக்கும்போது வேஸ்டேஜ் வந்து மாறுபடும். சில பேர் கல்கத்தா நகை, மும்பை நகை அப்படிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எடுக்கும்போது வேஸ்டேஜ் வந்து மாறுபடும். அப்படின்ற பட்சத்தில் வந்து நமக்கு நார்மலாக 6%லேருந்து 20% வரைக்கும் நமக்கு வந்து சேதாரம் பண்ணுவாங்க. அப்போ நான் வந்து அந்த நகையை பொறுத்து மாறுபடும் நான் சொல்லிட்டேன். நான் இப்போ வந்து குத்துமைப்போ உங்களுக்கு வந்து ஒரு 12% வந்து இங்கே எழுதியிருக்கிறேன். 12%ங்கப்போ உங்களுக்கு வந்து 120 மில்லிகிராம் வரும். பாருங்கள், 1000 × 12 √100 போடும்போது உங்களுக்கு வந்து 120 கிராம் மில்லிகிராம் வந்து நான் மில்லிகிராம் போட்டிருக்கேன். அப்போ இது ரெண்டு நேர்னே 1000 கிராமோட 120 மில்லிகிராம் சேர்க்கும்போது நமக்கு வந்து 1120 மில்லிகிராம் கிடச்சிருது. இப்போ இன்னைக்குள்ள நகை அதாவது ஒரு கிராம் கோல்டோட ரேட் என்னென்னா 5000 ரூபாய். அந்த 5000 ரூபாயோடு இந்த மில்லிகிராம் சேர்த்து நம்ம வந்து இன்ட்டு பண்ணணும். இன்ட்டு பண்ணும்போது நமக்கு என்ன ரேட்டுக்கு கிடைக்குதுன்னா 5600 ரூபாய். பாருங்கள், 5600 ரூபாய் தெரியுதா, இந்த இடத்துல புள்ளி இருக்குது வந்துருச்சு. அப்போ அடுத்து வந்து இது வந்து வேஸ்டேஜ். சில கடைகளில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எங்கள் கடைகள் வந்து செய்கூலி கிடையாது, சேதாரம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி செய்கூலி இல்லை சேதாரம் மட்டும் இருக்குன்னா இந்த பெர்சன்டேஜ் வந்து மாறுபடும். இப்போ நான் 6 to 20% இருக்கும் நகையை பொறுத்து. ஆனால் அவங்க 25, 30 அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க, அதுக்குள்ளே போட்டிருப்பாங்க, நீங்கள் அதை நோட் பண்ணிக்கலாம். சில கடைகள் வந்து செய்கூலி தனியாக போட்டிருப்பாங்க. நார்மலாக ஒரு நாளுக்குள்ளே கூலி தான் போடுவாங்க. ஒரு நாளைக்கு அந்த வேலையாளுக்குள்ள கூலி வந்து ஒரு 300 ரூபி நான் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் 300 குறையாமல் போடவே மாட்டாங்க. அப்போ போட்டாச்சு. அப்போ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போ நம்ம வந்து 5900 ரூபாய் வந்துருச்சு. இப்போ இதுதே நமக்குரிய நகைக்குரிய ரேட்டு எல்லாமே வந்து செய்குலி சேதாரம் எல்லாம் வந்துருச்சு. அடுத்து இப்போ வந்து கவர்மெண்ட் போட்டிருக்க அந்த ஜிஎஸ்டி வரி இருக்கு இல்லையா, அது வந்து நகைக்கு வந்து 3%, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்த்து 1.5% வரும்போது நமக்கு வந்து 3% வந்துருச்சு. அதுக்கு நம்ம இந்த மொத்த 5900 ரூபாய்க்கு நம்ம வந்து 3% பார்க்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பார்க்கணும். பாருங்கள், 177 ரூபாய் வந்துச்சா, அதை நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டா மொத்தம் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 6077 ரூபாய் வந்துருச்சு. இதுதான் நமக்கு ஒரு கிராம் எடுக்கிறோம் அப்படின்னு, ஒரு கிராமுக்கு நம்ம நகை வாங்கணும் அப்படின்னா இந்த அமௌண்ட்டு நம்ம கொடுக்க வேண்டியது வரும். இப்படிதான் நம்ம வந்து நகைக்கு வந்து அவங்க கடையில் போடுவாங்க. நம்ம வந்து நம்ம குறைக்கணும், நம்ம வந்து கம்மி பண்ணி கேட்கணும் அப்படின்ற பட்சத்தில் இருந்து அவங்க குறைக்கிறது இந்த சேதாரத்துலேருந்து வந்து சும்மா 1%, 2% குறைப்பாங்க, அவ்வளோதான். அதுலேருந்தே நம்ம கம்மி பண்ணி மற்றபடி எதுலேயுமே குறைக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு நம்ம 5000 ரூபாய்க்கு ஒரு கிராமுக்கு நம்ம எந்த அளவுக்கு அதாவது அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். மொத்தம் 1077 ரூபா நம்ம அங்கே அதிகமாக கொடுத்து நம்ம ஒரு கிராமுக்கு வாங்குகிறோம். சில கடைகளில் வந்து செய்கூலி இல்லை சேதாரம் இல்லை எங்கள் நகைக்கு மட்டும் நீங்கள் காசு தந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்ற கடைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே என்ன கம்மியாக இருக்குன்னா உங்களோட கோல்டோட தரம் குறைவாக இருக்கும். அதில் வந்து அதிகமாக கலவை கலந்துருப்பாங்க, அது மச்சம் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க சரி செம்பு இந்த மாதிரி வந்து அதிகமாக கலந்துருக்கும். 100% வந்து பியூராக இருக்காது, தங்கம் வந்து 100% பியூராக இருக்காது.
அப்போ நீங்கள் வந்து எந்த மாதிரி நகை எடுக்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதிகமாக இந்த 916 ஹால்மார்க் முத்திரை உள்ள தங்கத்தை பார்த்து வாங்க. ஏன்னா அது நம்ம திரும்ப கொடுக்கும்போது அதே அமௌண்ட்டுக்கு நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம். செய்கூலி சேதாரத்தை மட்டும் விட்டுட்டு இனி என்ன அன்னைக்குள்ளே ரேட் என்ன ரேட் இருக்கோ அதே ரேட்டுக்கு நம்ம திருப்பி அவங்க கடைகளுக்கு கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நகை அடுத்து நீங்கள் நகை எடுக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி நகை எடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.